ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இங்கே எல்லா வருஷமும் வந்து மே ஃபஸ்ட் இந்தியன் அசோசியேஷனால ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்கும் இந்தியன் ஃபுட் ஃபெஸ்டிவல் இது வந்து கிரவுண்ட் ஒன்று தான் நடக்கும் இந்த ஃபங்க்ஷனில் விருப்பமான எல்லாருக்கும் ஸ்டால் போடலும் அப்படி ஸ்டால் போடுறேன்டால் நாங்கள் வந்து ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு வேறே மணியும் பே பண்ணணும் அவங்க வேறு எங்களுக்கு டென்ட் ஒன்று தருவாங்க நான் வந்து லாஸ்ட் இயர் நினச்சிருந்தேன் போடணும் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே இருக்கலை லாஸ்ட் இயர் பார்த்துட்டு இந்த வருஷம் போடும் அப்படின்ட்டு தான் இந்த இயர் போட்டேன் நான் ஏற்கனவே லாஸ்ட் இயர் நடந்த இந்த ஃபங்க்ஷன் வீடியோ போட்டிருக்கிறேன் உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்றால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் நான் ஸ்டோல் போடுறதுக்கு ஒன் வீக்குக்கு முதவே எந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டோல் போடுறேன் நான் கீ பிஸ்கெட் தான் ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் செய்கிறதுக்கு கீ பிஸ்கெட் செய்கிறதுக்கு பவுடர் கீ எட் பண்ணி அதை அப்படியே மெல்ட் பண்ணிட்டு வச்சுட்டு சுகரையும் வந்து இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் பவுடர் பண்ணிட்டு எட் பண்ண கொள்ளைக்கு இந்த கீ பிஸ்கெட் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும் கீ நல்லா மெல்ட் ஆகிட்டது இப்போ இதில் சுகர் எட் பண்ணிட்டு இதை நல்லா விஸ்கால் தான் நான் பீட் பண்ணி எடுத்தேன் நீங்கள் விஸ்காவில் பீட் பண்ணி எடுக்க கொள்ளைக்கு கீயும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பீட் ஆகி வர கொள்ளுக்கு கீ பிஸ்கட் இன்னும் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும் பாருங்க இந்த கீயோட சுகர் நல்ல மிக்ஸ் ஆகி நல்லா ஒயிட் கலருக்கு வரணும் இங்கே நான் எல்லாமே கிரேம்ட் அளவு தான் எடுத்திருந்தேன் சுகர் ஆகிக்கட்டும் கீ ஆகிக்கட்டும் எல்லாம் கிரேம்டோ தான் நிறுத்தெடுத்தேன் கோதுமாவியுமே கிரேம்ட நிறுத்தெடுத்துட்டு இதில் பேக்கிங் சோடாவும் கொஞ்சமாக சோல்ட்டும் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கீ மிக்ஸில் எட் பண்ணி இதை நல்லா நீட் பண்ணி எடுத்தேன் நான் கீ பிஸ்கெட் ரெசிபி ஏற்கனவே போட்டிக்கிறேன் அதே ரெசிபி தான் நான் இதுலேயும் செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு அந்த ரெசிபியிட லிங்க் வேணும்டால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிரேம்ட் டாலோ வேணும்டாலும் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ரெசிபிட்ட கிரேம்ட் டாலோ எல்லாமே கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு இதே அளவுக்கு வச்சு இதே மெத்தட்டுக்கு நீங்கள் செஞ்சீங்கண்டால் இந்த கீ பிஸ்கட் நல்லா பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் இதில் மாவு எட் பண்ணிட்டு நீட் பண்ண கொலைக்கு உங்களுக்கும் இந்த கீ போதாத மாதிரி தான் நீக்கும் அப்போவும் நீங்கள் மிச்ச நேரத்துக்கு கொஞ்சம் நல்லா நீட் பண்ணிகிட்டே இருங்க அப்போ வந்து இது நல்ல கீயோடு மிக்ஸ் ஆகி இது நல்லா சரியான பதத்துக்கு வரும் இது கீ பிஸ்கெட்டுக்கு வந்து ஃபுட் கலர் எட் பண்ணணும் அதுக்காக வேண்டி தான் ஃபர்ஸ்ட்டுக்கு இதை நல்லா நீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இஸ்கே க்ரேம்டளவை செக் பண்ணி பார்த்துட்டு இதை மூணாக பிரித்து எடுத்துகிட்டு இப்போ இது மூணுலேயும் வந்து நான் க்ரீனும் பிங்க்கும் தான் எட் பண்ணியிருந்தேன் மற்ற கலர் வந்து சும்மா ஒயிட்டுக்கே வச்சேன் இதில் கலர் எட் பண்ணதும் இது இந்த மாதிரி நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி விட்டுட்டு இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே பேக் பண்ணுறதுக்கு அவனில் எடுத்து வச்சு அவனை ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸுக்கு ஹீட் பண்ணிவிட்டு அவன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து அவனில் வைக்கிறேன் நீங்கள் அவனில் வைக்க கொள்ளைக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது பேக் ஆகினாலே போதும் அப்படி இல்லை அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முதவே வந்து இந்த கீ பிஸ்கெட் லைட்டாக வெடிக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆக கொள்ளைக்கு அப்படியே வெளியே எடுத்துட்டு அப்படியே ட்ரேல் ஒரு டென் மினிட்ஸ் வையுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது அப்படியே ட்ரேலிருந்து கலட்டி எடுங்க இது நல்ல பெர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக வரும் இங்கே வந்து அடுத்தது முறுக்கு செய்கிறதுக்காக வேண்டித்தான் நான் இதில் பட்டர் எட் பண்ணிட்டிருக்கிறேன் ஃபஸ்ட்டே வந்து கீ பிஸ்கெட் செய்ய கொலைக்கு மூணு தடவை மாதிரி மான் நீட் பண்ணிவிட்டு கீ பிஸ்கெட் செஞ்சு எனக்கு ஒரு தடவையிலே எல்லா மாவையும் மிட் பண்ணி நீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் ஒன் கேஜிக்கு ஒன் கேஜிக்கு மாதிரி சரியாக த்ரீ கேஜி கோதுமாவுக்கு வந்து மூணு தடவை மாதிரி மான் நீட் பண்ணி கீ பிஸ்கெட் செஞ்சு எடுத்தேன் இங்கே வந்து பட்டர் முறுக்கு செய்கிறது தான் பட்டர் எட் பண்ணிட்டு இது கூட வந்து ஸ்கேல் தான் இதையும் நிறுத்தெடுத்தேன் வந்து அரிசிமா தான் இதில் எட் பண்ணிக்கிறேன் அரிசிமா வந்து நீங்கள் இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசிமா தான் மா அதே இது கூட வந்து கடலை மாவு பண்ணினேன் முறுக்கு செய்கிறதுக்கு செகண்ட் டே தான் வந்து மாவை நீட் பண்ணி வச்சிட்டேன் இதேமே மூணு தடவை மாதிரி தான் நான் ஒன் கேஜிக்கு ஒன் கேஜிக்கு மாதிரி போட்டு த்ரீ கேஜி முறுக்கு தான் இதில் செஞ்சேன் இப்போ இதில் வந்து சோல்ட்டு மீட் பண்ணிட்டு சில்லி பவுடரும் மீட் பண்ணுறேன் சில்லி பவுடர் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து இட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் இந்த பட்டரும் வந்து எல்லா மாவோடையும் நல்ல மிக்ஸ் ஆகிறதுக்கு இதை மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு முத தடவை இருக்க பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணிட்டு இந்த முறுக்கில் போட்டு செஞ்சேன் அந்த மாதிரி செய்ய கொலைக்கு முறுக்கு கொஞ்சம் இலகின மாதிரி வந்துச்சு நீங்கள் பட்டரை மெல்ட் பண்ண சும்மா இந்த மாதிரி திக்காயிருக்க கொலைக்கு மாலை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாவோடையெல்லாம் நல்ல பட்டர் மிக்ஸ் ஆகிறதுக்கு அப்போ தான் இது நல்ல கிறிஸ்பியாக வரும் இந்த முறுக்கு இப்போ இது கூடவே வந்து ஓமம் வந்து ஒரு ஒன் டீஸ்பூன் மாதிரி எட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இதில் விருப்பமாக இருந்தே என்றால் எள்ளும் சேர்க்கலும் எள்ளு சேர்த்து செய்ய கொள்ளைக்கும் இது நல்ல டேஸ்ட் இருக்கும் ஓமம் சேர்த்து செய்யக்கொள்ளைக்கு கொள்ளைக்கு கடையில் அந்த கரத்த முறுக்கு வாங்கின டேஸ்ட்டுக்கு வரும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுன்னு இந்த பட்டர் வந்து நல்லா மாவோட மிக்ஸ் ஆகிறதுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட கொள்ளைக்கே வந்து எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மாதிரி ஆகிடுச்சு நல்லா பட்டரோட மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் எட் பண்ணிட்டு இதை நல்லா இறுக்கமாக நீட் பண்ணி எடுத்தேன் பாருங்க இந்த மாதிரி தான் கொஞ்சம் நாள் இறுக்கமாக நீங்கள் இதை நீட் பண்ணி எடுக்கணும் ரொட்டிக்கு மா நீட் பண்ணுறதை விட கொஞ்சம் இறுக்கமான பதமாக இருக்கணும் இதை நீங்கள் சாஃப்டாக நீட் பண்ணி எடுத்தீங்கன்னா சம்டைம் முறுக்கு வந்து கிறிஸ்பியாக வராது குயிக்காக இழகிடு முறுக்கு செய்கிறதுக்கு இடியா பொருள் தான் ஸ்டாராச்சு போட்டு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன விருப்பமான டிசைன் வேணும்னாலும் இதில் எட் பண்ணிடலாம் இப்போ நான் இதில் அப்படியே உரல் போட்டுட்டு இது அப்படியே நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு இதை சுற்றி நெரிச்சு எடுக்கிறேன் நீங்கள் இண்டே தான் என்ன வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுற சேலிக்கிற பெல்லைனு ப்ரெஸ் பண்ணுறேன் அதில் ஆல் அப்படின்ற ஒருஷ்னையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டுருந்தீங்க லாஸ்ட் டூ வீக்காக வந்து எனக்கு வீடியோ போடுபடவே இல்லை ஏ சிஸ்டர் ரெசிபி போடலை அப்படின்றதுலாம் எனக்கு வந்து இந்த ஸ்டால் வேல இருந்து சுற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு போடுபடலை இந்த வேலையை கொஞ்சம் பார்த்து ஒன் வீக்காக இதிலே எனக்கு டைம் பெய்த்துட்டுது இந்த பட்டர் முறுக்கு ரெசிபியும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அது வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணின புதுசில் இந்த ரெசிபி போட்டிருக்கேன் அப்பவும் இதுக்கு நிறைய வியூஸ் போகலை உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்டால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அதில் நான் ரெக்கார்ட் செஞ்சு போட்டிருக்க மாட்டேன் சும்மா டைப்பிங் மட்டும் தான் போட்டிருப்பேன் அப்பவும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ரெசிப்பியோட அளவுகள் இன்க்ரீடியண்ட் அளவு எல்லாமே வந்து நான் அந்த கிரேம்ட் அளவு தான் எட் பண்ணியிருப்பேன் அதேமாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்டா செக் பண்ணி பாருங்கள் இதை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் இது ஃப்ரை பண்ணக்குள்ளைக்கு ஒயில் நல்லா ஹீட் பண்ணிட்டு ஒயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் அப்படியே முறுக்கேட் பண்ணுறேன் இது நல்லா ஃப்ரை ஆகிக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்கு இதில் இருக்கிற இந்த பபுல்ஸ் எல்லாம் ஒயிலோட ஃப்ரை பண்ணக்குள்ளே இந்த பபுல்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி ஒரு சொட்டு பபுல்ஸ் இல்லாமக்கி நல்லா வரணும் அந்த மாதிரி வந்ததும் நீங்கள் இந்த முறுக்கெடுங்க இது நல்லா ஃப்ரை ஆகியிருக்கும் பாருங்க இது நல்ல ஃப்ரை ஆகி வந்திக்கிது இந்த பப்புள்ஸ் எல்லாம் அடங்கி இந்த சலசலப்பு சத்தமும் கொஞ்சம் நல்லா குறைஞ்சிக்கிது இப்போ இதை அப்படியே நான் வேறியாக எடுக்கிறேன் நான் இன்றைக்கி இந்த பட்டர் முறுக்கு மட்டும் செய்யலை அக்குர்ணையில் வாங்குகிற அந்த கரத்தையில் வாங்குகிற அந்த நீட்டு முறுக்கு அதுவுமே செஞ்சுருந்தேன் அதுவும் இதுவும் வந்து ஒரு நாள்ரே செஞ்சுட்டேன் செகண்டே வந்து இந்த முறுக்கு வேலை ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன் இதை ஃப்ரை பண்ணி எடுத்ததும் இதுக்கு மேலே நான் சொ சில்லி பவுடரும் சால்ட்டும் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்னு அதை ரெண்டையும் ஒன்று சேர்த்து தான் இந்த மாதிரி கொஞ்சம் தூவி விடுறேன் இது ஃப்ரை பண்ணி எடுத்ததுமே நீங்கள் இதுக்கு மேலே தூவ தான் இந்த சில்லி பவுடர் இதோட இந்த முறுக்கில் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் இந்த பட்டர் முறுக்கையெல்லாம் செஞ்சு முடித்ததும் வந்து அடுத்தது வந்து அக்குருணையில் அந்த கரை வாங்குகிற வாங்குற அந்த நீட்டு முறுக்கு அதை தான் செய்ய போகிறேன் அதுக்கு இதில் மாவையும் வந்து கிரேம்ல அளவு தான் நிறுத்தி இது கூட வந்து கோன்ஃப்ளாரும் எட் பண்ணுறேன் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சளும் இது கூட வந்து சில்லி பவுடரும் எட் பண்ணிட்டு ஓமமும் இட் பண்ணுறேன் இதுக்கு தேவையான அளவு சோல்ட்டும் இட் பண்ணுங்கள் பேக்கிங் பவுடரும் இதில் எட் பண்ணணும் பேக்கிங் பவுடரும் மிச்சம் எட் பண்ண தேவையெல்லாம் கொஞ்சமாக எட் பண்ணணும் மிச்சம் இட் பண்ணிட்டாலும் முறுக்கு இடும் கொஞ்சமாக எட் பண்ணினால்தான் இது நல்ல கிறிஸ்பியாக வரும் பேக்கிங் பவுடர் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வாட்டர் எட் பண்ணிட்டு இதை நல்லா நீட் பண்ணி எடுக்கிறேன் இதையும் வந்து நீங்கள் மிச்சம் சோஃப்டாக நீட் பண்ணி எடுக்கப்படாது நல்லா இருக்கமாக தான் நீட் பண்ணி எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இதை நீட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது மிச்சம் இருக்க முடியும் இல்லை கொஞ்சம் லைட்டாக இந்த ஸ்பூன் ஸ்பூனால் எடுக்கிற பதத்து கேட்குது நீங்கள் ரொட்டி மாப் பண்ணுறதை விட கொஞ்சம் லூஸாக நீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நான் பட்டர் முறுக்கு சொன்னேன் இல்லையா அதை விட கொஞ்சம் லூஸாக நீங்கள் இதை நீட் பண்ணி எடுக்கணும் இப்போ இதை வந்து அப்படியே இடியா தான் போட்டு இதை அப்படியே நெரிச்சு எடுக்கிறேன் இது டச்சு வந்து இடியா பொருளுக்கு அந்த இடியாப்பத்துக்கு நெரிக்கிற அச்சை விட்டு கொஞ்சம் பெரிய அச்சு எடுக்கணும் ஒயில் நல்லா ஹீட் ஆகினதும் இதே இந்த மாதிரி ஒயிலு தான் பிழிஞ்சு விடுறேன் எந்த முறுக்கு ஃப்ரை பண்ணுறதும் அதே மெத்தட் தான் பட்டர் முறுக்கு ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் இந்த ஒயிலுட்ற சலசலப்பு தன்மை நல்லா குறஞ்சதுக்கு அப்புறமா இது அப்படியே மறுபக்கமும் திருப்பி போட்டு இதில் இருக்கிற இந்த சலசலப்பு தன்மை சவுண்டும் குறைஞ்சி இந்த பாருங்கள் இது இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இது அப்படியே எடுக்கிறேன் வேறையாக இது நல்லா ஃப்ரை ஆகி வந்திக்கும் இப்போ இதுக்கு மேலேயும் இந்த சூட்டோடைய இந்த செளியும் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இது ரெண்டையும் இதில் எட் பண்ணுறேன் எல்லா முறுக்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டுக்கு இதை உடச்சி எடுத்தேன் துண்டு துண்டா ரெண்டு செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டுக்கு அந்த நைட் அண்டே தான் நான் இந்த சில்லி பேஸ்ட்டையும் செஞ்சுருந்தேன் சில்லி பேஸ்ட் ரெசிபி நான் உங்களுக்கு தரல ஏற்கனவே ரெண்டு மூணு சில்லி பேஸ்ட் ரெசிபி போட்டிக்கிறேன் எல்லாம் மொதரையை ரெசிபி தான் அதை சுற்றி தான் மறுபடியும் நான் உங்களுக்கு இந்த ரெசிபி இதில் ஷேர் பண்ணலை உங்களுக்கு இந்த ரெசிபி வேணுன்றாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேர்ட் டே வந்து நான் அடுத்தது பலகாரம் சிவம் அப்படின்னு தான் செஞ்சு எடுத்திருந்தேன் இது வந்து ஒயில் கேக் இது வந்து ஒயில் கேக் எங்களோட ஊரில் எல்லாம் பச்சரிசு ஊற வச்சு அரைச்சி அந்த மாதிரி தான் செய்வாங்க நான் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தட்டில் மா மிக்ஸ் பண்ணி இதை செஞ்சுருந்தேன் நல்ல டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு மாவும் கோதுமாவும் ஒரே அளவுக்கு தான் நீங்கள் இதில் எடுக்கணும் மாவு வந்து இடியாப்பத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற வறுத்த அரிசிமா தான் எடுக்கணும் அதுவும் கோதுமாவும் ஒரே அளவுக்கு ஸ்கேல் நான் நிறுத்தி தான் எடுக்கிறேன் ஒரே கிரேம்ட் அளவுக்கு இங்கால சீனி பானி காய்ச்சிக்கிறேன் இந்த சீனி பானி காய்ச்சறதுக்கு நீங்கள் வாட்டர் அளவு எல்லாம் வந்து எந்த அளவு அப்படின்ற கொஞ்சம் நல்லா நிறைய சீனி வந்து அளவுக்கு எடுத்துக்கிறோல்லோ அதில் ஒரு ரெண்டு மடங்கு மாதிரி ஓட்டர் எட் பண்ணுங்கள் எட் பண்ணி இதை நல்லா இந்த சீனி நல்லா கரையும் வரங்காட்டியும் நீங்கள் காய்ச்சினாலே போதும் இதில் பதம் எதுவும் தேவையில்ல இதனால இதனால் கரையிற அளவுக்கு இந்த சீனி பானி காய்ச்சினது இங்கால வந்து நான் இந்த கோதுமை மிக்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா கோதுமை மரிசி மாவு எட் பண்ணி இப்போ இதுக்கு தேவையான அளவு சோல்ட் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சீனி பானி காய்ச்சினத்தை வந்து நல்லா சூட் சூட்டோடியே இதில் எட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் நான் ஏற்கனவே ஒயில் கேக் ரெசிபி போட்டிக்கிறேன் அதுவும் இதே மெத்தடுக்கு தான் செஞ்சுருக்கேன் ஆனால் அதில் ஒரு டிஃப்ரெண்ட் என்ன என்னென்றால் நான் இன்றைக்கி இந்த ரெசிப்பியில் வந்து இந்த சீனி பானி காய்ச்சினத்தை வந்து நல்லா சூட்டோடி இதில் எட் பண்ணுறேன் அந்த ரெசிப்பியில் அப்படி நான் எட் பண்ணலை இந்த பானியம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தானே எட் பண்ணியிருந்தேன் அப்போது அந்த ஒயில் கேக்கும் நல்ல டேஸ்ட்டாக தான் வந்துருந்துச்சு நல்லா சாஃப்டாகவும் இருந்தது அதை விட நீங்கள் இந்த மாதிரி இதை நல்லா சூட்டோடு எட் பண்ண கொள்ளுக்கே என்ன வித்தியாசம் இருக்குன்னால் நீங்கள் ஒயில் போட்டு ஃப்ரை பண்ண கொள்ளைக்கே இதை நீங்கள் மிஷின் நேரத்துக்கு ஃப்ரை பண்ண தேவை இல்லை இதை குயிக்காக ஒயிலுற கலர் சேஞ்ச் ஆகினதுமே எடுத்துடேயிலும் அது அப்படி இல்லை நீங்கள் மிஷின் நேரத்துக்கு ஃப்ரை பண்ணணும் இதில் நாங்கள் இந்த சீனி பானியை வந்து நல்ல சூட்டோட எட் பண்ண கொள்ளைக்கு இது ஏற்கனவே இந்த மாலை வந்து இந்த மா நல்ல குக்காகித்தான் இருக்கும் அதாவது நான் இந்த மா வந்து நல்ல வெந்து தான் வந்திருக்கும் அப்படி குக்கொலிக்கு இது நீங்கள் மிச்சனேற்றி கோயிலு ஃப்ரை பண்ண தேவையில்ல இந்த ட்ரிக்ஸை வந்து ஒரு என் டூண்டு தான் சொல்லி தந்திருந்தா அவள் வந்து கல்கணையில் இருந்து வந்திருக்கிறேன் எங்கள் அவட மகைடு வீட்டுக்கு அப்போ தான் இந்த ட்ரிக்ஸை கேட்டு பழகினேன் நான் எவ்வளோ இருந்தாலும் வயசானவங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கும் இல்லையா எப்படி செய்யணும் அப்படின்னு அதுவும் இந்த பலகாரம் எல்லாம் செய்கிறதெல்லாம் அரிசிக்கவே முடியாது அவங்கள அப்படின்னு தான் சொல்லணும் நான் இதுக்கு வந்து இந்த பானி காய்ச்சினதை எட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமும் எனக்கு இந்த பானி போதாத மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா இதில் ஹாட் வாட்டர் எட் பண்ணிட்டு இதனால் கட்டி இல்லாத மாதிரி கரைச்சி எடுத்துனேன் இதை கொஞ்சம் நல்லா அப்புறமா நான் ஏற்கனவே சீனி தீச்சு வச்சுருந்தேன் இந்த சீனி தீச்சத்தை வந்து இது கலர் வாரத்துக்காக வேண்டி இதில் கொஞ்சமாக எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் விட்டேன் இது மிச்சம் டார்க் கலருக்கு நீங்கள் எட் பண்ணாதீங்க ஏன்னால் இது ஒயிலு ஃப்ரை பண்ண கொள்ளைக்கும் இதில் கலர் கொஞ்சம் டார்க்காக வரும் அப்படி இருக்கக்கொள்ளி இது கொஞ்சம் லைட் கலர் வரங்காட்டியும் நீங்கள் எட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா ஒயிலு போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள் அந்த கலர் சரியாக இருக்காண்டு அப்படி போதைதை மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இதில் மாலை வந்து இந்த பிளாக் சிரப்பை வந்து எட் பண்ணி நல்லா கரைச்சி விடுங்க லாஸ்ட்டுக்கு இதில் எல்லை தான் வறுத்து எட் பண்ணுறேன் எல்லாம் வறுத்துட்டு நல்லா சூட்டோ டிக்கக்கொலைக்கு எட் பண்ணுறேன் எல்ட அளவும் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு போட்டு எட் பண்ணலையும் நான் விஸ்காவில் தான் லாஸ்ட்டுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஏன்னால் எனக்கு அந்த ஸ்பூனால் கரைச்சி டிக்கொலைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன கட்டி இல்லாமல் இருந்துச்சு அதுக்காக வேண்டி விஸ்கை வச்சு நல்லா அடிச்சுட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தேன் எல்லாம் இட் பண்ணியும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உயிரை போட்டு ஃப்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு இந்த கலர் சரியாக வரலை அதுக்கப்புறமும் மறுபடியும் வந்து இந்த சீனி தீச்ச பானியம் வந்து இதில் எட் பண்ணிட்டு இது நல்லா கலர் நல்லா வாரதுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் கொஞ்சம் டார்க் கலர் வாரதுக்கு எப்படி சீனி தீக்கிற அப்படின்ற ரெசிப்பியும் நான் ஏற்கனவே போட்டிக்கிறேன் நான் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேண்டாம் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஒயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த ஒயில் கேக்கு கொஞ்சமாக ஊற்றணும் உங்களுக்கு இதில் ஊற்றுற பதம் விளங்கு உங்களுக்கு இது இறுக்கமான மாதிரி வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் எட் பண்ணிட்டு நல்லா கரைச்சி இடுங்க இது நல்லா சரியான பதத்துக்கு எனக்கு வந்துது இந்த கரைக்கிற பதத்துலேயே மீக்குது இந்த ஒயில் கேக் நல்லா சாஃப்ட்டாக வாரதுக்கு நீங்கள் இட்லி கூத்துகிற பதத்துக்கு தான் கரைச்செடுக்கணும் அப்போ தான் ஒயில் கேக் நல்லா சாஃப்டாக வரும் நீங்கள் கூடுதலாக ஓட்டர் ரெட் பண்ணி நீங்கள் எடுத்தாலும் இது ஒயிலுற போட பிரிஞ்ச மாதிரி ஆகிடும் நீங்கள் இந்த மாவை நல்லா எடுத்ததுக்கப்புறமா இந்த மா கொஞ்சம் ஆறணும் அதுக்காக வேண்டி நல்லா மூடி வைங்க மூடி வச்சுட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற்றி எடுங்க இது ஆறுனதுக்கப்புறமா சம்டைம் இந்த மா வந்து இறுக்கமாக இருக்கும் அப்படி இருக்க மாலைக்கு சும்மா நார்மல் வாட்டர் நீங்கள் எட் பண்ணிட்டு இதை கரைச்சிட்டு இந்த மாதிரி ஊற்றி ரெண்டு மூணு தடவை மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள் சரியான சேப்புக்கு வருதாண்டு நீங்கள் நொனஸ்டிக் பெயின் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒயில் கேட்கணும் நல்லா லேஸ் ஆகிக்கும் கலண்டு வரத்துக்கு இங்கேலாம் வந்து அடுத்தது நான் வந்து ஃபோர்த் ஃபிஃப்த் டேஸ் எடுத்த ரெசிபீஸ்கிட்ட வீடியோஸ் ஒன்றே எனக்கு எடுத்து பாடலை லாஸ்ட்டுக்கு ஆக ஆக கொஞ்சம் நல்ல டென்ஷனாகவே இருந்துட்டுது வீடியோ எடுக்கிறது அப்படியே ஒரு ஓரம் வச்சுட்டு ரெசிபீஸ் எல்லாத்தையுமே செஞ்சு முடிப்போம் அப்படின்னு தான் செஞ்சேன் எல்லாம் லாஸ்ட்டுக்கு தான் செஞ்சுருந்தேன் இது வந்து பேக்கிங் பண்ணுற வீடியோஸ் தான் இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு பார்க்கலும் இது ஸ்டிக்கர் எங்களோட ஹஸ்பண்ட் ஏற்கனவே சொல்லி அடித்து எடுத்துன்னு வந்திருந்தாரு அதெல்லாம் கட் பண்ணி இதில் வந்து ஒட்டி எழுத்தோம் எனக்கு இதெல்லாம் புதிய ஒரு அனுபவமாக தான் இருந்துச்சு நான் நினச்சி பார்க்கல இந்த மாதிரி எல்லாம் செய்யணும் எல்லாம் ஒட்டணும் அப்படின்ட்டு சும்மா ஃபுட்டெல்லாம் செஞ்சு இந்த மாதிரி கன்டெய்னரில் போட்டு வைப்போம் பெக் பண்ணுவோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் தான் சொல்லியிருந்தார் ஸ்டிக்கர் எல்லாம் எடுத்து விட்டுவோம் அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் நல்ல அழகாக இருக்கும் அப்படின்ட்டு இது வந்து ஸ்ரீலங்கன் கறி பவுடர் இது நான் வீட்டில் தான் இதை வந்து விற்கணும் அப்படின்னு நினைக்கல கொஞ்சம் வீட்டுக்கு செஞ்சேன்னு கூடுதலாக அப்போ அதுலேயும் கொஞ்சம் பெக் பண்ணி வைப்போம் அப்படின்னு நினச்சேன் எல்லாத்தையும் வந்து செஞ்சிடுறதுக்கு அப்புறமா ஸ்டோர் நைட் நைட்டாண்டு தான் நான் இதெல்லாம் பெக் பண்ணிட்டு இருந்தேன் முறுக்கெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டோம் இப்போ இதில் வந்து முறுக்குக்கு வந்து கொஞ்சம் கருவேப்பிலை காஞ்சி கொச்சிக்காய் எல்லாம் போட்டு பெக் பண்ணியிருந்தேன் வட்லாப்பம் வந்து ஸ்டோல் போடுறதுக்கு முன்னாண்டே நான் அவிச்சு வச்சுருந்தேன் இந்த மாதிரி கன்டெய்னரில் போட்டு தான் ஸ்டீம் பண்ணி எடுத்தேன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் பெக் பண்ணியிருந்தேன் ஒயில் கேக்குமே ஒரு பாக்ஸில் ஒரு மூணு ஒயில் கேக் வர மாதிரி போட்டு பெக் பண்ணியிருந்தேன் மற்றதெல்லாம் வந்து கிரேம்ட் அளவுக்கு நிறுத்து பெக் பண்ணியிருந்தேன் கீ பிஸ்கெட்டாக இருக்கட்டும் அந்த மசாலா அதுகள் எல்லாமே கிரேம்டு அளவுக்கு தான் போட்டு பெக் பண்ணியிருந்தேன் சில்லி பேஸ்ட்டும் கூட இதெல்லாம் பெட் பண்ணி முடிச்சு கொண்டிருக்க கொள்ளிக்கே லாஸ்ட்டுக்கு வந்து குலாப் ஜாமுன் செய்வோம் அப்படின்னு எடுத்துருந்தேன் குலாப் ஜாமுன் நான் ஏற்கனவே லிஸ்ட்டில் போட்டு வச்சிருந்தேன் செய்வோம் அப்படின்ட்டு இதெல்லாம் செஞ்சு நிற்கொள்ள எனக்கு டைமே கிடைக்கல லாஸ்ட்டுக்கு நினச்சிருந்து நினச்சிட்டு இருந்தேன் குலாப் ஜாமுனை செய்ய தேவலாம் அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு அப்போ ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தார் வானம் செய்வோம் கட்டாயம் குலாப் ஜாமுன் செய்வோம் என்றால் குலாப் ஜாமுன் வந்து குயிக்காக போய்டும் அப்படின்றலாம் அதுக்கப்புறமா குலாப் ஜாமுனை செஞ்சு முடிக்க கொள்ளைக்கு டூ ஓ கிளாக் ஆகிட்டுது நைட் குலாப் குலாப்ஜாமுன் அப்படியே செஞ்ச உடனே சட்டிலே போட்டு சிரப்பில் அப்படியே ஊருட்டும் அப்படின்ட்டு ஊற வச்சுட்டு அப்படியே படுத்துட்டேன் பெக் பண்ண ஒன்றுமே இல்லை அடுத்த நாள் மார்னிங் தான் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மாதிரி எழும்பி சுபகையும் தொழுதுட்டும் ஃபஸ்ட்டுக்கு எங்களோடய நானும் இவ எங்கள் ஹஸ்பண்டும் தான் போனேன் ஸ்டாலில் வந்து டென்ட்டை வாங்கி ஒரு இடத்த பிடிச்சி இப்போ செட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்து என்ன கூட்டின்னு போகிறேன்னு அதுக்கப்புறமா எல்லா திங்ஸையும் எடுத்துன்னு போம் அப்படின்ட்டு நாங்கள் டேபிள் எல்லாம் எடுத்துன்னு போய்ட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு வர கொலைக்கு செவன் ஓ கிளாக் ஆகிட்டுது வீட்டுக்கு அதுக்கப்புறமா தான் நான் எல்லா திங்ஸையும் எடுத்துன்னு நாங்கள் கூட போய் எல்லாத்தையும் இந்த மாதிரி டேபிள் அரேஞ்ச் பண்ணினோம் நான் வந்து இது மட்டும் செய்யலை நான் நண்டு உளுந்து வடை செய்யணும் பருப்பு வடை செய்யணும் அதோட கூட பொல்ரொட்டி இதெல்லாமே செஞ்சோம் பொல் ரொட்டி வந்து எங்கள்கிட்ட நானு தான் செஞ்சுருந்தாரு நண்டு நைட்டே பொருள் ரொட்டி எல்லாம் செஞ்சு வச்சுட்டோம் லைட்டாக வேக வச்சு எடுத்துட்டோம் இங்கே ஸ்டோலுக்கு வந்து தான் தேவையான மாதிரி சுட்டு கொடுத்துருந்தோம் பொல் ரொட்டி மற்றே உளுந்து வடையை வந்து நான் முந்தினாண்டே அரைச்சி வச்சுருந்தேன் அதை வந்து இங்கே வந்து தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்தேன் எனக்கு அந்த வீடியோஸ் ஒன்றுமே எடுத்துப்படலை ரோல்ஸும் செஞ்சுருந்தேன் ரோல்ஸையுமே ரோல் சமூசா இதெல்லாமே ஃப்ரை பண்ணி இங்கே ஸ்டோலுக்கு வந்து தான் கொடுத்தேன் எடுத்தேன் இங்கே வந்ததுமே ஃபஸ்ட்டுக்கு இந்த அரேஞ்ச் பண்ணுற வீடியோஸ் மட்டும் தான் எடுத்துப்பட்டது மற்றது அந்த உளுந்து வடை பொரிக்கிறது ரோல்ஸ் ஃப்ரை பண்ணுறது அந்த பொருட்டி சுடுறது இந்த வீடியோஸ் ஒன்றுமே எனக்கு எடுத்து மார்னிங் செவனுக்கு போனது ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் இந்த ஸ்டோலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர கொள்ளைக்கு இங்கே வந்து இந்த கிரவுண்டில் வந்து நிறைய ஸ்டோல் போட்டு இருந்துச்சு ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஸ்டோலு கிட்டே இருக்கும் இந்தியன் பாகிஸ்தான் அதோட பங்களாதேஷ் இந்த மாதிரி ஆக்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க எனக்கு நான் ஏன் ஸ்டோரோ மட்டும் தான் இருந்தேன் எனக்கு அங்கே இங்கே போக கிடைக்கவே இல்லை அளவுக்கு பிஸியாக இருந்தது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்லிக்கிற பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்